வணக்கம். என் பெயர் சுஷ்மிதா. இன்று காமராசரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி அறியாத செய்திகளை மற்றும் குறிப்புகளை இப்பொழுது காணலாம். தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுவோர்தான் பெருந்தலைவர் காமராசர். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மத்திய உணவு திட்டம் ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். தன்னுடைய உழைப்பால் மற்றும் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழை மக்களுக்கு நல்லது செய்யும் அவருடைய தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு அவரது மறைவிற்கு பின் பாரத ரத்னா விருதை வழங்கியது. இவர் 1953 ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். காமராஜர் தனது அமைச்சர் அவையை மிகவும் வித்தியாசமாக வியக்கும்படி அமைத்தார். இந்திய அரசியலில் தலை சிறந்த பணியாக கருதப்பட்ட இந்து திட்டம் உலகளவில் பாராட்டப்படும் திட்டமாக அமைந்தது. இதனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் 37% உயர்ந்தது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்து கொண்ட காமராசர் அவர்கள் 1975 ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதிலேயே காலமானார். சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்தவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்தார். மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்தார். அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் சில கதிர்வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான மற்றும் நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமின்றி உலக வரலாறும் இனி சந்திக்காது. பகைவர்களும் மதிக்கும் பண்பாளராகவும், படிக்காத மேதையாகவும், கல்வியின் நாயகனாகவும், மனிதநேயத்தின் மறு உருவமாகவும் திகழ்ந்தார். அரசியலில் நேர்மை, வாய்மை, தூய்மை, நாணயம் என அனைத்தையும் கற்பித்தவர். மா மனிதராக மட்டுமல்லாமல் மொத்த இந்தியாவிற்கும் வழிகாட்டியாக விளங்கியவர்தான் காமராசர். இவரைப் போல அரசியல்வாதி இவ்வுலகத்தில் இல்லை. நிச்சயமாக இவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. நன்றி, வணக்கம்.